ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். நீங்கள் சுவையான அவ்வளோ வச்சு ஒரு பர்ஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது, எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. திடீர்னு நம்ம எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது மாதிரி பர்ஃபி செஞ்சு சாப்பிடுங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க, திரும்பி திரும்பி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதில் நம்ம ஒயிட் சுகர் எதுவும் கலக்கலை, நம்ம சத்தான வெல்லம் தான் கலந்துருக்கோம். ஸோ தட் நம்ம பெரியவங்களுக்கு கூட இதுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாங்க. ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாம். இதில் வந்து எனர்ஜி நல்லா நிறையா கிடைக்கும். நம்ம குழந்தைங்க எப்போது ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி அளவு சொல்லி கொடுத்துருக்குறேன், அது மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாகவே கட் பண்ண வருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பர்ஃபி. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கப்பு வந்து அவளை எடுத்துக்கிட்டேன். ஒரு வானிலையில் 3 கப்பு அவளை வந்து போட்டு நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். வீட்டில் எந்த அளவுகள் கப் இருக்கோ அது கப்புக்கு அளவுக்கு எடுத்தாப்புல எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதுங்க. மிதமான சூட்டில் வச்சுருங்க, இல்லாட்டிக்கு அவ்வளவு வந்து கீழே தீஞ்சிரும். அதனால் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்ட பின்னாடி இப்போ வந்து ஆற விட்டுட்ட பின்னாடி நம்ம நைஸ் ரவை இருக்கும் இல்லையா, அந்த ரவை பதத்துக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். இப்போ நான் இன்றைக்கி நான் வந்து 3 கப்பு அவ்வளோ எடுத்துக்கிட்டேன், அதனால் வந்து 2 வாட்டி போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் நல்லா பொடியை அரைச்சி வச்சாச்சு. இதை வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு பவுலில். இப்போ 1/4 அளவுக்கு இருக்கு இல்லையா, அதையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி சேர்த்துட்டு அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்ட பின்னாடி ஒரு பவுலில் சேர்த்துட்ட பின்னாடி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா வந்து இதை வறுத்து எடுத்துக்கிறலாம். நம்ம இது மாதிரி நெய்யில் வறுக்கணுன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணுன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க நம்ம நெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த தேங்காவை நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் அழகாக வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க கேட்க வேணாலும் ஸ்வீட் சாப்பிடணும் போல் கேட்க வேணாலும் இது எடுத்து எடுத்து கொடுத்துக்கறலாங்க. அதோட இதுக்கு இனிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். 1 கப் வெல்லத்துக்கு கரெக்டாக 1 கப் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தண்ணி வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதுங்க, எந்த பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ கரைச்சி இதை வந்து இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து ஊற்றிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த பொடியை அரைச்சி வச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தண்ணி எல்லாமே நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆயிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை வந்து நல்லா வதக்கிட்டு தான் நம்ம பொடியாக்கியிருக்கோம். ஸோ நல்லா வெந்துடும் இதோடைய. இதோட ஒரு 2 சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பொடியும் போட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இப்போ இதெல்லாத்தையும் போட்டுக்கிறலாம். போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கோனே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டா தாங்க நம்மளுக்கு பர்ஃபி ஷேப்பில் வரும். ஆற விட்டுட்டு நம்ம அமுக்கினோம்னா வராது. ஸோ நல்லா சூடாக இருக்க உடனேயே இதை பிளேட்டில் நல்லா போட்டுட்டு இது நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா அமுக்கி வச்சுட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அதை நல்லா ஆறிட்ட பின்னாடி பீஸ் போட்டுக்கறலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து எனக்கு சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டால் சூப்பராக ஆயிருங்க, செட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி பேக் சைடு வந்து லைட்டாக நெய் தடவிட்டு இது மாதிரி இப்படி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ஈவனாக. ஒரு 1/2 hour வெளியே வச்சுட்டு பீஸ் போட்டுக்கறலாம். அப்படி இல்லாட்டிக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு பீஸ் போட்டுக்கிட்டால் கரெக்டாக வந்துடுங்க. நம்மளோட சுவை அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பர்ஃபி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டான அளவுகளில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.